கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த தியான பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். தொடர்ந்து நேற்று தினத்திலும் இன்றைய தினத்திலும் நாம் ஆவிக்குரிய கனிகளில் இரண்டாவது கனியை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது கனியை சந்தோஷம், அந்த இரண்டாவது சுவை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரே கனி தான், அதில் இருக்கக்கூடிய 9 சுவைகளாக இருக்கிறது. அந்த சுவையில இரண்டாவது சுவை சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சந்தோஷத்தில் முதல் பகுதியை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். ஸோ இன்றைய தினத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு இந்த நாளில் நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நம்மை தேடி வருகிறது. நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நம்மை தேடி இந்த நாட்களில் வருகிறதா இருக்கிறது. ஸோ நம்முடைய சந்தோஷம் எப்படியெல்லாம் நிறைவாக இருக்கும், எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிறைவாக இருக்கும். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15 அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கு 3 விஷயம் நடைபெறுகிறது. காணாமல் போன காசு, காணாமல் போன ஆடு, காணாமல் போன மகன். இந்த இடத்துல அவர்கள் 3 முக்கியமான விஷயம், காணாமல் போன காசை வீட்டை பெருக்கி கூட்டி தேடுகிறாள், காணாமல் போன ஆட்டை தேடி மேய்ப்பன் போகிறார், தன் விருப்பத்தின்படி தன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு விட்டுவிட்டு ஊதாரித்தனமாய் போன மகனை நோக்கி தகப்பன் போகவில்லை. ஆனால் தகப்பன் அவன் போகிற வழி சரியில்லை, அவன் திரும்பி வருவான் என்று அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்கள். இந்த விஷயத்தை குறித்து நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு ஓமை என்னவென்றால், உங்களில் மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்து அவர்கள் 1 காணாமல் போனால், 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. இந்த மாதிரி 3 விதமான மக்கள், பாவ உணர்வுள்ளவர்கள், பாவம் என்பது என்னவென்று தெரிந்தாலும் அதை விட்டு வெளியே வர தெரியாதவர்கள், இப்போ வேண்டுமென்றே செய்கிறவர்கள். இந்த மக்களை குறித்து கூட நாம் வாசிக்கலாம். அதை குறித்து பரிசேயர்கள், சதிசேயர்கள், பாவிகள் என்று கூட சொல்லப்படுகிறது. அதை குறித்து கூட நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் இந்த அதிகாரத்தில் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அங்கு இருந்த சகல ஆயக்காரரும் பாவிகளும் வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை கொண்டு அவர்களோட பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையானது, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு பாவிகளோடு கூட சாப்பிடுகிறார் என்று சொல்லும்போது அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொல்கிறார். அந்த ஓமையில தான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுகிறார். காணாமல் போன ஆடு, அந்த காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தனக்கு தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. இப்ப நான் ஏற்கனவே நேற்று தினத்துல சொன்னேன், ஒரு வெற்றியின் அடையாளம், when you overcome anything or when you get victory on anything, ஒரு போர்ல ஜெயித்த உடனே ஒரு பெரிய சந்தோஷம் வரும். இன்றைக்கு காணாம போனதை கண்டுபிடிச்ச உடனே ரட்சிப்பு என்பது என் வாழ்க்கையிலே இல்லை, சந்தோஷம் என்பது என் வாழ்க்கையிலே இல்லை, நான் நினைத்தவைகள் எல்லாம் இந்த உலகத்துக்குரியவைகள். உலகத்திலே பணம், பொருள், பதவி, பட்டம், நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல்நிலை, இவைகள் தான் எனக்கு பெரிய சந்தோஷம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு காணாம போன ஆட்டை கண்டுபிடிச்ச உடனே அவன் எப்படி சந்தோஷப்படுவான், அயலகத்தாரெல்லாம் கூப்பிடுவான் இல்லையா, அதே மாதிரி தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம காணாம போயிருந்த நம்மெல்லாம் கண்டுபிடிச்சது நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து போயிருந்த ரட்சிப்பு இன்றைக்கு கண்டுபிடித்த உடனே நம்முடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அவ இழந்து போய்விட்டான், பின்மாறி போய்விட்டான், காணாமல் போய்விட்டான். அவனுக்கு அந்த ஆண்டவர் அந்த ரட்சிப்பை திரும்ப கொடுக்கும் போது ஒரு பெரிய
சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகிறதை குறித்து வேதத்திலே இங்கே வாசிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல மூன்று விதம் ஆடுகளை பற்றி சொல்லப்படுகிறது, காசு பற்றி சொல்லப்படுது. நேற்று தினத்துல சொன்னேன், மற்ற 25 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து, அவங்களுக்கும் சந்தோஷம், அவங்க அதை பெருக்குனாங்க, அந்த வெற்றியை கண்டுபிடிச்சாங்க. இங்க காணா போட்டாங்க, திரும்ப கண்டுபிடிச்சவன சந்தோஷம். என்னாச்சு? காசு காணா போச்சு, ஆடு காணா போச்சு, மகன். அங்க 2 குமாரர்கள் இருந்தாலும் அவன் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும், ஆஸ்தியில் வரும் பங்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும் அப்படி கேட்கிறான். கேட்டவுடனே தகப்பன் என்ன செய்யறாரு, சரி நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சில நேரம் அவன் என்ன செய்யறான், புறப்பட்டு போய் அந்த பணத்தெல்லாம் இப்படி லாவிஷா அவன் என்ன செய்யறான், வீணா செலவு பண்ணிடுறான். அப்படி என்ன செய்யறான், ஆஸ்திகள் எல்லாத்தையும் அழிச்சு போடுறான். திரும்ப ஒன்றுமே கிடைக்காத ஒரு பன்றியினுடைய தவிட்டை சாப்பிடக்கூடிய நிலைமை வருகிறது. அப்போது புத்தி வருகிறது, என் தகப்பன் வீட்டில் அவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்களே, நான் ஒரு வேலைக்காரனா கூட இருந்திருக்கலாமே, இங்கே வந்து அடிமையிலும் அடிமையாக ரொம்ப கேடுள்ள நிலைமையில் இருக்கிறேனே என்று சொல்லி எழும்பி அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வருகிறான். தகப்பன் தூரத்தில் வருகிறதை கண்டு ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து, நீ போகிற மார்க்கம் சரியில்லை தம்பி, நீ கிட்ட வழியில் போயிட்ட, திரும்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் என்று சொல்லி கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை அழைத்து வந்து அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு, நல்ல குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸை போட்டு, மோதிரத்தை போட்டு பாருங்க அவனை வச்சுட்டுக்கான். கடைசியாக அவன் சொல்கிறான், அதுக்குள்ளே பெரியவன் வந்து கொஞ்சம் இடைஞ்சல் உண்டாகிறது, இதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் விட்டுருங்க, நமக்கு முக்கியமான இன்றைக்கி விஷயம். அப்பொழுது தகப்பன், மகனே நீ எப்போதும் பெரியவனை பார்த்து சொல்கிறான், பெரியவனே நீ கோவப்படுற, கொஞ்சம் அவன் மைதியாக கேளு, நீ எப்போதும் என்னுடனே இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்கிட்ட இருக்கிறத நீ கேட்டு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, கேட்காம எடுத்து சாப்பிட வேண்டியதானே, ஒன்று யார் என்கிட்ட கேட்கணுன்னு. இவன் என்னுடைய குமாரன் என்கிற அந்தஸ்தை இழந்து போனான், என்னை விட்டு தூரம் போயிட்டான், திரும்ப வந்திருக்கிறான். அவர் சொல்றாரு உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். மரித்தான் என்று சொன்னால் மரித்து போகவில்லை, என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா செல்வத்துக்கும் என்னுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கும் தூரமாய் போய்விட்டான். இதுதான் ரட்சிப்பை விட்டு வெளியில போறது, திரும்ப உள்ள வர, திரும்பவும் காணப்பட்டான், திரும்பவும் உள்ள வந்திருக்கிறான், மனம் திரும்பி உள்ள வந்திருக்கிறான். இஸ் டெல்லிங் ஐ அம் நாட் வர்தி டு கால் ஆஸ் யுவர் சன், சொல்றான், நான் உங்களுடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல. அதனால கவனிங்க, ஒரு உண்மையான மனம் திரும்புதல் ஒரு சில நேரங்களில் பொருட்கள் எல்லாம் இழந்தோன்னு தான் வருதோன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இழந்த பிறகு வருது, அப்போது திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்போ நீ ஒன்று மறந்துடாத, சகோதரனுக்கு சகோதரன் கூட நீ இருந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவன். அவன் இழந்துட்டான், அவன் போயிட்டான், அவன் அழிஞ்சிட்டான் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. உண்மையான சந்தோஷம் என்னன்னா, அவன் மனம் திரும்பி வரும்போது பூரணமாக ஏற்றுக்கொண்டு சகோதரனாக பாவிக்க வேண்டும். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மூன்று இடத்திலும் மூன்று காரியங்களை குறித்து வாசிக்கும் போது, பாவிகள் சுத்தமாக கண்ணு தெரியாதவர்கள், குருடர்கள் என்று வைத்துக் கொள்வோம், ஆயக்காரர்கள் பாவிகளும் கண்ணே தெரியாத குருடர்கள், இந்த பரிசேரும் வேதபாரகரும் இவங்களுக்கு உயிர் இருக்கு ஆட்டை போல, ஆனா வழி தெரியாது. குமாரன் அது வேண்டுமென்றே செய்கிற ஒரு மகன், இந்த மூணு பேரோட லைஃபையும் பார்க்கும்போது எல்லாரையுமே ஆண்டவனே செய்றாரு, ஏற்றுக்கொள்கிறார். வென் தி ரிப்பன்ட், இந்த விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயம், எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் மனந்திரும்ப கற்றுக்கொள்ள வேண்டும். யூதாஸ் அநேக பிரசங்கங்களை கேட்டான், அநேக பிரசங்கங்களை இயேசு கிறிஸ்தவத்தில் கேட்டு கண்டுகொண்டு அவைகளை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த மனம் திரும்புற பிரசங்கம், நான் அடிக்கடி சொல்லுவேன் சபையிலே சரி ட்ரைனிங்லேயே சொல்லுவேன், ஹி மிஸ்டு தட், மனம் திரும்பணும் என்பத என்கிற, ஒருவேளை இயேசு கிறிஸ்து மனம் திரும்புற பிரசங்கத்தை பண்ணும்போது யூதாஸ் எங்கேயாவது போயிட்டானே நமக்கு தெரியல. ஹி காண்ட் ஏபிள் டு ரிப்பன்ட், ஹி காண்ட் ஏபிள் டு ரிட்டர்ன் பேக், அவரை காட்டி கொடுத்தா அவர் தப்பிச்சிருவார்னு நினைச்சானே தவிர, நான் திரும்பி வந்தா அவர் ஏத்துக்குவார் என்கிற என்ன வந்துட்டு இல்லை, துரோகம் பண்ணிட்டோமே என்ற துரோகமே அவனுடைய மனசாட்சியை கெடுத்துச்சு. அது தேவசித்தம், அதெல்லாம் வேற ஒரு ஒரு விஷயத்துக்கு நாம் சொல்ல வேண்டியதுக்கு, அதாவது ஒரு சந்தோஷத்தினுடைய நிறைவுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுவேன்.
அவர் தான் காட்டி கொடுக்கணும், அப்படிதான் சாகணும், அப்படிதான் சிலுவையிட மரணத்தை சந்திக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது வேற. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன், மனம் திரும்ப கூடிய இருதயம். அங்கு பேதுரு வெளியே போயிட்டு போயிட்டு திரும்ப உள்ள வராரு. ஒரு கட்டத்துல பூரணமா மனம் திரும்பின உடனே வெளியில போகவே இல்லை, தன்னை சாக ஒப்பு கொடுக்குறாரு. அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே நான் சொன்னேன், சீசருடைய மரணம் ஒருவர் கூட யோவானை தவிர மீதி எல்லாரும் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். மிக கொடூரமாக கொலை செய்வதற்கு விட்டு கொடுத்தார். அதான் முக்கியம். கொலை சந்தோஷமா, எஸ் ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் டே, ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆல் த மார்ட்டயர் ஆர் டெல்லிங். எல்லாரும் சொன்னாங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, இயேசுக்காக மறிக்கிறதுல சந்தோஷப்படுறேன், இயேசுக்காக நம்ம எல்லாம் வாழ்றதுல தான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லுவோம், சாட்சி சொல்றதுல தான் சந்தோஷம், அவெல்லாம் சாவறத சொல்லியிருக்கேன். அதான் உண்மையான ஒரு பெரிய சந்தோஷம். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று தினத்துல சொன்னேன், குறைவுகள்ல பாடுகளில அதுல வந்து இருக்கிறது இன்றைக்கு மீட்கப்படுறதுல. எந்த ஒரு விஷயத்துலயும் சந்தோஷம் உங்களுக்கு குறைவா இருக்குன்னா சம்திங் யூஆர் ஸ்னேட் சம்வேர். எங்கேயோ ஒரு கண்ணி உங்களை இழுத்துட்டே இருக்குது, எங்கேயோ ஒரு இச்சை உங்களை இழுத்துட்டே இருக்குது, அடிக்கடி காணாம போகிற நிலைமை இருக்குன்னா அவன் அங்க பெரியவன் சொல்றான், வேசு கெடுத்து உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உங்களுடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொளுத்த கன்றுகளை அடித்திரே. என்ன அர்த்தம்? சம்வேர் சம் ஸ்னேர், சம்வேர் சம் ப்ராப்ளம், சம்வேர் சம் சிச்சுவேஷன், சம்வேர் சம் ஹூக்ஸ். இது உடைக்கணும். உடைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில வர்றதை நம்ம பார்க்க முடியும். இளையவன் அப்படிதான் இழுக்கப்பட்டு போனான், உலகம் இழுத்துச்சு, பெருமை இழுத்துச்சு, என் காசை வச்சு நான் எதை வேணாலும் செஞ்சிருவேன்ட்டு போனான். நல்லது இது என்ன, திரும்ப வர வரைக்கும் டே இது அழிஞ்சிடும், நான் சம்பாதிச்சது அழிச்சாலும் பரவாயில்ல அழிஞ்சிட்டு போட்டோம், ஆனா நீ திரும்ப வருவ, வருவதற்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போய் அழிச்சிட்டு வான்னு சொல்ல, நீ திரும்ப வருவ தம்பி, வருவ வெயிட் பண்ற அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, நீ தான் என்னை விட்டு தூரம் போன, நான் உனக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், தகப்பன் என்ன செய்ய சொல்லுங்க. பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய சந்தோஷத்துல மிகப்பெரிய சந்தோஷத்தின் நிறைவாக இருக்கிறது. இன்னொரு வசன இடத்துல கூட வாசிக்கும் போது, ஒன்று பேதுரு 1:6-7 வசனங்களை வாசிக்கும் போது இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறீர்கள். ரைட்டு. அடுத்து 7 சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ்ச்சியும் காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே என்ன செய்யப்படுமா, சோதிக்கப்படும். அதே போல உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இயேசுவை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமலும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிறதுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழி கூர்ந்து நலகாமல் காணாம நம்ம விசுவாசிக்கிறோம், அன்பு கூறுறோம், அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம், சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிறது நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழி கூர்ந்து, சொல்லி முடியாத சொல்ல முடியுமா, மகிழ்ச்சியை சொல்ல முடியுமா, சந்தோஷத்தை சொல்ல முடியுமா, வெளிப்படுத்த முடியுமா? சங்கீதக்காரன் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். சந்தோஷமா இருந்தா சங்கீதம் வந்துருமா தானால, ஹம்மிங் வந்துட்டே இருக்கும், எப்பயுமே பாட்டு வந்துட்டே இருக்கும், எப்பயுமே சந்தோஷம் இல்ல துக்கமா இருந்துச்சுன்னா புலம்பல் வரும், ரெண்டுல ரெண்டு வந்துட்டு இருக்கும். சந்தோஷத்தின் அடையாளம் பாட்டல் மூலமாக வெளிவரும். இப்ப அவர் சொல்றாரு, சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழி கொடுத்து. இது எப்ப அவர் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்துமாவினுடைய மீட்பு. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஆத்துமா என்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் விருப்பங்கள் இவைகள் எல்லாம் நம்முடைய ஆவியிலே சார்ந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்கிற அந்த ஆவியை சார்ந்திருக்கும். வெளியரங்கமான உலக இச்சைகள் உலக சம்பந்தமானவர்களோட நாம் இதுல நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அதுல சாஞ்சிரும். அப்படி சாஞ்சிராம இப்போது ஆவியை நம்முடைய ஆத்மா சார்ந்திருக்கும் போது உள்ளத்திலிருந்து பாடல்கள் அப்படியே சந்தோஷமானது
அநேகருக்கு வெளியே வந்து கொண்டே இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கறதை கூட இன்றைக்கு பார்க்கிறோம். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய சந்தோஷம் எப்போது நிறைவா இருக்கும்? இஃப் யூ ஃபீல் எனி ஜாய் ஆர் எனி டிலைட் இன் த வேர்ல்ட், நம்முடைய உலகத்துல பார்க்கும்போது, மக்களிடத்துல பார்க்கும்போது, நண்பர்களை வச்சு பார்க்கும்போது, தேடி கண்டுபிடிச்சு பார்த்தாலும் ஒரு தகப்பனிடத்துல இருக்கிற அந்த சந்தோஷம், என் தகப்பன் வீட்டுல இருக்கிற அந்த சந்தோஷம் வேற எங்கேயும் இல்லை. அவர் சொல்றாரு, என் தகப்பன் சொல்றாரு, அங்க வாப்பா வந்து கூட்டிட்டு போய் அழைச்சிட்டு போய் அவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி. அவர் சொல்றாரு, எப்பா உனக்கு என்ன வேணும், இவன் மறிச்சு போனா திரும்ப வந்திருக்கிறான், அவன் என் சந்தோஷத்துல அவன் பிரவேசிக்கிட்டான். இது என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த தேவனுடைய சந்தோஷத்துல எப்பவும் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்கள்ல அதை விட்டு வெளியில போறதுக்குரிய தேடுதல்கள் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. அப்படி இல்லை, நாம் எப்போதும் அந்த சந்தோஷத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் 20 அதிகாரத்துல கூட அங்க வாசிக்கும் போது அங்கே ஒரு விஷயம் நடைபெறுகிறது, யுத்தம் நடைபெறுகிறது. யூத மனுஷர்களுக்கும், அதாவது எருசலேம் ஜனங்கள் இவங்களுக்கும், அங்கே அடுத்தது அம்மோன் புத்திரர்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அப்போது அவங்க செஞ்ச ஒரு வேலை என்னன்னா, 20 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் போது, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்னும் அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி, பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றும் கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். என்ன செஞ்சா? பாடகரை நிறுத்துறான். நல்ல கவனிங்க, பாட்டு எப்போ வரும்னு சொன்னேன், வெற்றி அடைஞ்சவனதான் வரும்னு சொன்ன. ஆனா இவங்க விசுவாசத்துல என்ன செய்யறாங்க பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செய்யர் மலை தேசத்தாரையும் ஒருவரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவர் ஒரு கத்தர் எலும்ப பண்ணினதால் அவர்கள் விட்டுண்டு விழுந்தார்கள். லிசன் வெரி கேர்ஃபுல்லி, இது இட் இஸ் த பவர் ஆஃப் இட் இஸ் த பவர் ஆஃப் ஜாய் இட் இஸ் அ பவர் ஆஃப் ஜாய் இது சந்தோஷத்தின் நிறைவு அல்லது வெளிப்பாடாக இருக்கிறது. சந்தோஷத்தின் நிறைவாக அல்லது வெளிப்பாடாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் எதிரிகளை மேற்கொள்ள வேண்டுமானால் யூ நீட் டு சிங் ஆர் பிரேஸ் அண்ட் வர்ஷிப் காட். ஒண்ணுமே செய்ய முடியாது. இதே சம்பவம் எரிகோவுக்கு முன்னாடி நடந்தது. எரிகோவின் புத்திரர்கள் வெளியிலிருந்து உள்ள வரக்கூடிய இஸ்ரவேல் மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்ன நடந்துச்சு, அவர்கள் ஆரோனும் அங்க இருக்கிற யோசுவாவும் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க, சாரி, யோசுவா என்ன செய்யறாரு, யோசுவா அங்க இருக்கிற எல்லாரையும் அழைத்து முன்னாடி நிறுத்தி அங்கே ட்ரம்பட் ஊத வைக்கிறாங்க, ஊத வச்சுறாங்க, பாட ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி இருந்து அது என்ன அர்த்தம், வெற்றி அடைந்து விட்டோம் என்கிற சந்தோஷத்திலே பாடுகிற ஒரு பாடல். சந்தோஷம் என்பது யூ ஜஸ்ட் ஃபீல் யூ ஆர் த ஒன்லி பர்சன் வில் கெட் த விக்டரி. அந்த இடத்துல அப்படி நின்று பாட ஆரம்பிக்கிறாங்க, சுத்தி சுத்தி பாடுறாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு நாள் சுத்திக்கிட்டே இருக்காங்க. 7வது நாள் 7 முறை சுத்துறாங்க. எகிப்து இது எரிகோனுடைய மக்கள் எல்லாம் நினைச்சாங்க, இவங்க பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு, ஏதோ ஆயிடுச்சு, அப்படி சுத்தி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 7வது முறை சுற்றும் போது ஒன்றும் ஈட்டி இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை, ஹிட்டாச் இல்லை, புல்டோசர் இல்லை, எந்த உபகரணமும் இல்லை. அலங்கம் முழுவதும் இடிந்து விழுந்தது. ஒருவேளை இடித்திருந்தா கூட இப்படி இடிச்சிருக்க முடியாது, தரமட்டமா போயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல கூட அவர்கள் பாடி இஸ்ரேல் மக்கள் எருசலேம் குடிகள், அதாவது யூதர்கள் எல்லாரும் பாடி, மக்கள் எல்லாம் இஸ்ரேல் மக்கள் எல்லாம் பாடி துதிக்கும் போது, அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கு ஒருவரும் அவங்களே அவன் ஈட்டி எடுத்து ஒருவருக்கு ஒருத்தரை குத்திக்கிறாங்க. பாட்டு சத்தமா பாடுறாங்க, நல்ல தேவனுடைய வெற்றியை உணர்ந்து பாடுறாங்க. The power of the joy will destroy all your enemies. That's the important things. அப்படியே சிரிச்ச முகமா இருக்கிறது இல்ல. The power of the joy must destroy all your enemies.
யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்துல உண்மையான சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னார், என்னுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும் என்று சொன்னார், என் தேவனுடைய சந்தோஷம் எனக்குள் இருக்கும் என்று சொன்னார். எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா விதமான எதிரிகளுடைய கோட்டைகளையும் எதிரிடைய கூட்டத்தாரையும் தரைமட்டமாக வித்தவுட் ரிவால்வர் ஆர் வித்தவுட் எனி ஸ்வாடு ஆர் வித்தவுட் எனி ஆங்கர் ஆர் வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட்ஸ், எந்த விதமான உபகரணமும் இல்லாமல் ஒன்லி ஒன் எக்யூப்மெண்ட்ஸ் ஒன்லி ஒன் வெப்பன் தட் இஸ் ஜாய். துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அவன் அவன் அவனுக்குள்ள வெட்டி கொண்டு சாவான், அவன் அவனவனோட அவனவனுக்கு நியாயத்தை தீர்த்து கொள்வான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு எழுதுகிறார். மனம் திரும்பும் போது சந்தோஷம், நீங்க சந்தோஷமாவே ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தீங்கன்னா உங்க மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தாம தேவனிடத்துல மனம் திரும்பி நீங்க வெற்றி நடை போடுகிறவர்களாக எப்போதும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பும் போது அதை ரட்சிப்பின் சந்தோஷம், பட் அதை விட்டு திரும்ப போயிடக்கூடாது. So when you come into the father home or father house, thereafter you should not go out from that area, from that concern, from that fence. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவண்டே வந்த பிறகு நீங்க அந்த சந்தோஷத்தை விட்டு வெளியில போயிருப்பாங்க. வெளியில இருக்கிறத பார்க்கும்போது, மனிதர்களை பார்க்கும்போது, இச்சைகளை பார்க்கும்போது, உலகத்தை பார்க்கும்போது தோணும். ஆனா நீங்க இந்த சந்தோஷத்துல நிறைந்திருந்தாதான் வெற்றி உங்களை தேடி வரும். வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஏசை 55:12 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சந்தோஷமா புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மிருகங்கள் கை கொற்றும். அப்ப நம்முடைய புறப்படுதலே எப்படி இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்கும். நான் நேற்று தினத்தில் சொன்னேன், என் பிள்ளைகள் சத்தியத்திலும் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. நேற்று தினத்தில் சொன்ன வசனத்தை கை கொள்றது, இன்றைய தினத்துல நான் சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருக்கணும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பாதுகாத்துக்கணும். அந்த சந்தோஷத்துல நிலைத்திருக்கும் போது வெற்றி உங்களை வந்து சேரும். யூனோ வை யூ கான்ட் ரிசீவ் த விக்டரி? பிகாஸ் யூ ஆர் நாட் ஸ்டேபிள் இன் த ஜாய். தட்ஸ் த ப்ராப்ளம். Joy is stable, but you are not stable. You are not stable. You are not under the condition of joy. That is the problem. That's why you are getting, many times you are facing problems, and many times you are avoiding the victory. Many times you are escaping from that. So listen very carefully. என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நிலைத்திருக்கிறார்கள் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்தில் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. அவர் சொல்றாரு, அப்ப நான் சத்தியத்திலே நிலைத்திருக்கும் போது ஆண்டவரே சந்தோஷப்படுறாரு, அவனை திரும்பி வரும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு, நான் வசனத்திலே கை கொள்ளும் போது ஆண்டவரை சந்தோஷப்படுறாரு. ஸோ எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒன்றை நாம் இன்று இந்த கால வேலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வெற்றி உண்டு நான் மனம் திரும்பும் போது. மனம் திரும்புவதோட விட்டுவிட கூடாது. தேவ சமூகத்தில் நிலைத்திருக்கும் அந்த வெற்றியை பாடல் மூலமாக ஆராதனை மூலமாக வெளிப்படுத்த வேண்டும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எப்படி இருந்துச்சா? மனசு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சா? இப்போ கூட ஆலயம் க்ளோஸ் ஆயிருக்குது, லாக்டவுன்ல ஆலயம் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த லாக்டவுன் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும்? ஆலயம் என்கிற தேவனுடைய தேவனை துதிக்கிறதுல தேவனை ஆராதிக்கிறதுல உள்ள வரும்போது மிகுந்த சந்தோஷத்தோடு வர வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மீண்டும் ஒரே ஒரு சில காரியங்களை பார்த்து நான் முடிக்க போகிறோம். நீங்கள் இப்பொழுது துக்கமடை, நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்களுக்கு இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷம் சந்தோஷத்தை ஒருவரும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க துக்கப்பட்டிருக்கிறீங்க உலகத்தினால, வேதனைனால, வழியினால, இந்த லாக்டவுனால துக்கப்படுது. ஆனா நான் உங்களை திரும்ப பார்ப்பேன், அப்பொழுது உங்க சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கும். நான் ஒருவனும் உலகம் எடுத்துக்கொள்ள முடியாது, பணம் உங்க சந்தோஷத்தை எடுக்க முடியாது. உண்மையான விசுவாசி கேட்டீங்க பாஸ்டர், இட் டசன்ட் மேட்டர் பாஸ்டர், நல்லா இருந்தோம், வாழ்ந்தோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆமா உண்மைதான், ஆனா இப்ப எனக்கு ஒண்ணும் இல்லை, அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு மறிச்சாலும் பரலோகம் போவேன், எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னை நடத்தினார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் சபையை நடத்துவார் அப்படின்னு தான் சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுதான் உண்மையான சந்தோஷம். ஸோ எனவே சந்தோஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கு. என்னுடைய சந்தோஷம், உங்களுடைய சந்தோஷம் அல்ல, உலக சந்தோஷம் அல்ல, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:17 வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியா அவர்கள் துக்கத்தோடே அல்ல,
அவர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்த அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். உங்களை நடத்துகிறவர் யார்? உங்கள் போதகர். உங்களை நடத்துகிறவர் யார்? உங்கள் பெற்றோர்கள். உங்களை நடத்துகிறவர்கள் யார்? உங்களுடைய பாஸ். அவங்க துக்கத்தோட எதையும் செய்யக்கூடாது. உங்களை நடத்துகிறவர்கள் துக்கத்தோட எதையும் செய்யாதபடிக்கு அவர்கள் சந்தோஷத்தோட உங்களை நடத்துறதுக்கு. பரிசுத்த ஆவியானவர் நீங்க திக்கப்படுத்திடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உங்களை தட்டி எழுப்பிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு காத்து பறக்கிறது போல, தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கும்போது, மற்ற காரியங்களை செய்யாது இருக்கும்போது, தேவன் சொல்றதை செய்யாது இருக்கும்போது, பெரிய பாரம் எனக்குள்ள வெயிட்டா மாறி இருக்கு. எப்போதும் அறிக்கை செய்து ரொம்ப இலகுவா ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துருக்கும் போது நான் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படி வேண்டும். அவர் என்ன நடத்திட்டே இருக்கிறார், கீழ்ப்படி. அவர் சொல்றதை கேட்கணும், அவர் சொல்றதை செய்யணும். முடியாததை சொல்லுவார், எளிதானதல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவார், செஞ்சுட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஏவிடார். பவுல்கிட்ட சொல்லும் போது, நீ இந்த இடத்துல நைட்டு தங்கணும்னு சொல்லும்போது தங்கிச்சு பிரசவம் பண்றார். இவங்க எல்லாரும் பிரசவம் பண்ணி நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு பிரசவம் பண்ணும்போது, பிரயாணப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் சொல்ற, நீ இருப்பா. அப்ப நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நடத்துதலுக்கு நான் விட்டு கொடுக்கணும். இரண்டாவது, நம்முடைய போதகர்கள், நம்மை நடத்துறவங்க நம்முடைய நன்மைக்காக தான் நடத்துறாங்க, அவங்களுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கணும். தாய் தகப்பன் அவங்க தான் நம்மளை நடத்துறாங்க, அவங்களுக்கு நடத்துறதுக்கு விட்டு கொடுக்கணும். நம்ம மேல அக்கறை உள்ள தலைவர்கள், அவங்க நடத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். ஸோ நன்றாக கவனிங்கள். அவங்க துக்கத்தோட, நீங்க அதுக்கு கீழ்ப்படினா அவங்க துக்கத்தோட செய்வாங்க. ஐயோ, ஒரு பெற்றோர் எந்த பிள்ளை மேல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு பிள்ளை சொன்ன பேச்சு கேட்கவே இல்லை, சொல் பேச்சு கேட்கவே இல்லை, கீழ்ப்படியவே இல்லை, அவன் மேல துக்கமா இருப்பான். இவன் என்னைக்கு திருந்த போறானோ, இவன் என்னைக்கு நம்ம வந்து சொல்றதை கேட்க போறானோ, இவன் மேல துக்கமா, அப்படி நடத்தக்கூடாதுன்னு ஆண்டர் சொல்றார். அந்த மாதிரி ஒரு பிள்ளையா நீங்க இருக்க கூடாதுன்னு ஆண்டர் சொல்றார். மாறாக ஒரு பிள்ளை சொன்னதெல்லாம் கேட்டுட்டே இருக்குது, அதுக்கு வேலை அதிகமா கொடுத்துட்டே இருப்போம். ஆனாலும் அந்த பிள்ளை மேல தகப்பனுடைய இருதயம், தாயுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும். பரவாயில்ல, இந்த பிள்ளை ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லுவாரு, ஏமா அவங்களுக்கு வேலையை கொடுக்க மாட்டீங்க, ஏன்பா அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்க, கேட்காதவன் கேட்காமலே இருக்கான், கேட்கிறேன் நான் கேட்டுட்டே இருக்கணுமா? இல்லப்பா, அவன் மேல என் இருதயம் சந்தோஷமா இருக்கு. அப்ப அவங்க துக்கப்படுற மாதிரி நீ நடந்துக்க கூடாது, சந்தோஷப்படுற மாதிரி நீங்க நடந்து கொள்ள வேண்டும். எனவே நண்பான கத்துடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தையின்படி உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை உங்க சந்தோஷத்தில் இருக்கிறது. உங்கள் பாவத்திலிருந்து மீட்பும் ரட்சிப்பும் உங்களுடைய சந்தோஷத்தில் இருக்கிறது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு உத்தரவாதிகளாய் இருந்து விழித்திருக்கிறவர்களானபடியா நீங்க அவங்க துக்கத்தோட இல்லை சந்தோஷத்தோட நடக்கும்படி நீங்கள் அவர்களுக்குள் என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி செயல்பட வேண்டும். சிவமனோமா, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளையிலே இந்த நாளிலும் சந்தோஷத்தின் நிறைவை குறித்து, சந்தோஷத்தை நாங்கள் எப்படிலாம் ஃபேஸ் பண்ண வேண்டும் என்று குறித்து எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே எங்களுடைய வெற்றி மேல் வெற்றி, வளர்ச்சியின் மேல் வளர்ச்சியிலே சந்தோஷ தருகிற தேவன், இன்றைய தினத்திலே எங்களுடைய ஆத்ம ரட்சிப்பு, எங்களுடைய ஆண்டவரை வழிகளில் ரட்சிப்பு மாத்திரமல்ல, எங்களுடைய எதிரிகளை நாங்கள் எப்படி மேற்கொள்ள முடியும்? சந்தோஷத்தினால் கத்தியின்றி இரத்தமின்றி ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ள முடியும், யுத்தமின்றி மேற்கொள்ள முடியும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீர். இந்த சந்தோஷத்தில் எவ்வளோ பெரிய காரியம் இருக்கிறது என்று இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். கேட்ட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி தொடர்ந்து ஆண்டவரே மக்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி செபிக்கிறோம் செபம் கேளு நல்ல பிதாவே. Thank you. Have a nice day. God bless you all. See you tomorrow.